என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தைக்கும் இந்த உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்திய என் கல்விக்கூடத்திற்கும் என் குருநாதர்களுக்கும் மற்றும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய மதிப்பிற்குரிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கும் தமிழ் திரையுலகின் தந்தையான இயக்குனர் எம்எம் ஐயா திரு பாரதிராஜா அவர்களையும் மற்றும் தயாரிப்பாளர் திரு சி வி குமார், இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகரன், இயக்குனர் நடிகர் திரு ஆர்என்ஆர் மனோகர், இயக்குனர் திரு எஸ் ஒய் கௌதம்ராஜ், பாடலாசிரியர் திரு சிநேகன் அவர்கள் மற்றும் அடவி திரைப்பட குழுவில் பணியாற்றியிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், கதாநாயகன் கதாநாயகி அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மேலும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என ஸ்ரீ கிருஷ் பிக்சர் சார்பாக வரவேற்கிறேன். நன்றி. வணக்கம். இயக்குனர் எம்எம் பாரதிராஜா சார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் ரமேஷ் ஜி அவர்களுக்கு எனது காலை வணக்கம். ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் சாம்பசிவம் சாருக்கும் மற்றும் அடவி படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆட்டோகிராஃப், பள்ளிக்கூடம், அழகி, சத்தம் போடாதே, இந்த மாதிரி ஒரு படம் ஒரு மாதிரி. இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபிலிம். சொல்லப்போனால் எடிட் பண்ணோன்றதை விட செதுக்கி எடுத்திருக்கோம். அதுக்கு உதாரணம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ட்ரெய்லர்ஸ் ப்ளஸ் அதில் அவார்ட்ஸ் என்னென்ன கிடச்சிருக்குன்னு போட்டிருக்கோம் இன்விடேஷனில். இன்னும் நிறைய அவார்ட்ஸ்க்கு அது நாமினேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பொலிட்டிக்கல் காசு உள்ள ஃபில்மு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன், இந்த படம் ஓடி 100வது நாளில் திரும்ப உங்களை மீட் பண்ணுவேன் நினைக்கிறேன். நன்றி. ராட்சசி திரைப்படத்தின் இயக்குனர் திரு கௌதம் ராஜ் அவர்களை சில வார்த்தைகள் பேச இருக்கிறேன். அடவி படக்குழுவின் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக வினோத், ஏன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டர். அவர் நம்ம சூர்யா சாரோட நந்தா படத்துலேயே ரொம்ப முக்கியமாக தெரிகிற அந்த டாப் ஃபைவ்ல ஒருத்தராக இருந்தவர். இந்த டைமில் ஒரு அதுவும் முக்கியமாக சமீபத்திய படங்கள், அவருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் கேமராமேன் ரமேஷ் ஜி சார், ஏன்னா எப்போதுமே சினிமாட்டோகிராஃபர்ஸ் படம் பண்ணும்பொழுது இயக்குநர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸே கிடைக்கும். ஏன்னா நம்ம காமனாக பார்க்குற விஷுவல்லேருந்து அவங்க வேற ஒரு விஷுவல் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி அவர் டைரக்டராக மாறி இருக்கும்போது வேற ஒரு விஷுவல் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். வந்து இன்னொன்று, கேமராமேன்ஸ் படம் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஊட்டியை அழகாக காமிக்கிறதுங்கிறது வேறு, அதே இப்போ திருச்சி, புதுக்கோட்டை, விழுப்புரம், எங்களுடைய சாதாரண ஊர்களை அதோடைய தன்மையோடு அதோடைய கலர் மாறாமல் கொண்டுட்டு வரங்கிறது வேறொரு தன்மை. அது வந்து எனக்கு சார் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, வந்தவன் கேட்டேன் ரமேஷ் ஜின்னு போட்டிருக்கே அப்படின்னா கன்ஃபார்மாக இருந்தால் திருடா திருடி வர கேமரா பண்ண அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப பெருசாக கொண்டாடின ஒரு படம் திருடா திருடி. அது தனுஷ் வந்து
காதல் கொண்டேனில் ஒரு பெரிய ஆக்டராக வந்த பிறகு நம்ம எல்லார்ட்டையும் காமன் மேன் கூட பெருசாக தனுஷ் கனெக்ட் ஆனது அந்த திருடா திருடி படத்தில் தான். அது பெரிய டெக்னிக்கல் ஹைட்டான படம் கிடையாது, பட் ஆனால் தனுஷ்ங்கிற ஒருத்தரை காமன் மேன் கூட பெருசாக கனெக்ட் பண்ணி விட்ட படம் அந்த திருடா திருடி. இன்றைக்கி வந்து ஒரு அசுர வளர்ச்சியில் ஒரு பிஹெச்டி படிக்கிற ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்டாக அன்றைக்கி அவர் இருக்கார். அன்றைக்கி ஒரு ரெண்டாம் கிளாஸ் வாத்தியார் மாதிரியாவது அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கனெக்ட் பண்ணி விட்டு ஒருத்தர். எனவே ரமேஷ் ஜி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், படக்குழு வந்து எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ஆரம்பத்தில் நிறைய அவார்ட்ஸ் நாமினேஷன்ஸ்க்கு வந்திருக்கு கன்ஃபார்மாக, ஏன்னா முக்கியமாக அது பெரிய அரசியல் பேசுது. ஏன்னா படத்துடைய விஷயம் பார்க்கும்போதே தெரியுது, பேச வேண்டிய ஒரு நேரத்தில் சரியான விஷயத்தை பேசும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச் சார். என்னோடய ஃபஸ்ட்டு மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன படத்து மூலமாக எனக்கு பெரிய இடம் கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இயக்குனர் மேம் பாரதிராஜா சாரோட இயக்கத்தில் தான் நான் முத முதல் நடித்தேன். அவர் இருக்கிற மேடையில் நானும் இருக்கேன்னா அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். அடவி படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச். இங்கே கூடியிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்து ஒரு டைரக்டர் ரமேஷ்ஜி அவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன டைரக்டராக தெரியலாம், ஆனால் சொன்ன நாளில் சொன்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை முடித்து கொடுத்ததுனால அவர் பெரிய டைரக்டர். ப்ரொடியூசர் சாம்பசிவம் சார் உங்களுக்கு சின்ன தயாரிப்பாளராக தெரியலாம், ஆனால் சொன்ன சம்பளத்தை அப்படியே கொடுத்து வயிறாரவும் மனசாரவும் சாப்பாடு போட்டதுனால அவர் மிகப்பெரிய தயாரிப்பாளர். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது சின்ன படம் பெரிய படம் சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற படம் பெரிய படம், தோக்கிற படம் சின்ன படம். எத்தனையோ பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனது பிறகு சின்ன படங்களாக இருக்குது, எத்தனையோ சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனது பிறகு மிகப்பெரிய படமாக இருக்குது. அப்படித்தான் இந்த அடவி திரைப்படமும் ரிலீஸ் ஆன பிறகு மிகப்பெரிய திரைப்படமாக கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்று வேண்டுகோள் வைத்து வாழ்த்துக்களுடன் நன்றி கூறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் ராம் இவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு அவங்க மூலமாக தான் கிடச்சிது. அதுவும் இந்த மாதிரி லெஜெண்டரி டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் முன்னாடி பேசுறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. அன்பை கொட்டி தீர்க்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தையோட முன்னோட்டம் பாடல்கள் இரண்டு பார்த்ததுக்கு பிறகு ஏற்கனவே இந்த படம் ஒரு படம் இப்படி ஒன்று நடந்துட்டுருக்குன்னு தெரியும். இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு ஒரு வாழ்வியலை பதிவு பண்ணியிருக்க அந்த துணிச்சல் இயக்குனருக்கும் அதோடைய தயாரிப்பாளர் கேமராமேன் மூன்று பேர்த்துக்கும் வந்து நம்ம முதல்ல ஒரு பெரிய பாராட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா வாழ்வியலை பதிவு பண்ணுறதுங்கிறது இந்த காலத்தில் வந்து பிரம்மாண்டத்தையும் வியாபாரத்தையும் முன்னாடி நிறுத்தி வாழ்வியலை வந்து பதிவு பண்ணுறதை பின்னோக்கி தொடரும். அதே மாதிரி இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துருந்தார். அந்த பாட்டு எழுதுனவங்க ரெண்டு பேர் தான் காணோம், வந்திருக்காங்களான்னு தெரியல. இருந்தும் அவர்கள் சார்பாக இங்கே நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அரசாங்கமாக இருக்கட்டும், அலை காடுகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், மண்ணை கடித்து மலையை கடித்து காடை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடைய விளைவு தான் இந்த மாதிரி படைப்புகள் வர வேண்டியிருக்கிறது. ஆனால் நாமன்னு பார்த்திங்கன்னா பிறந்த நாள் விழா, தலைவர்களுடைய பிறந்த நாள் விழா அல்லது ஏதாச்சும் ஒரு சிறப்பு நாட்களில் வந்து மரம் நட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நிச்சயமாக நட்ட மரமெல்லாம் வந்து உயிரோடு இருந்துச்சுன்னா அமேசான் காடை விட அதிகமாக இருந்திருக்கும் தமிழ்நாட்டில். ஏன் உயிரோடு இல்லைன்னா ஒரு ஃபோட்டோவுக்கு வண்டி மரத்தை நட்டுட்டு போயிடும். அது உயிரோடு இருக்கா, தண்ணி ஊற்றணுமா, ஆடு மேய்ஞ்சிச்சா, மாடுமே பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா நாட்டை தான் பாதுகாக்க முடியலன்னா காட்டையாவது பாதுகாக்கணும். நீங்கள் நாட்டை விட காடு ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணதுனால தான் இத்தனை இடத்துல விருதுகள் வாங்கிட்டு வந்திருக்கு. வீடு வந்து நாமளே நமக்கு வந்து நாட்டுக்குள்ளே நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மிஞ்சி போனால் ஒரு அஞ்சாறு ஜீவன் ஒரு வீட்டுக்குள்ளே கிடக்கும், ஆனால் ஒரு மரத்துக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் வாழ்ந்துட்டுருக்கு. பறவைகளாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், அதுக்குள்ளே புழு பூச்சி வண்ணத்து பூச்சி ஆயிரக்கணக்கான பறவைகள், ஆயிரக்கணக்கான புழு பூச்சி அந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் நிழல் அந்த தன்மையை இழுத்து வச்சுக்கிற. நம்ம ஊரில் நடுற மரங்களுக்கும் காட்டில் உள்ள மரங்களுக்கும் தன்மை வேறு. இங்கே மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு பத்து நாள் கூட இதெல்லாம் இழுத்து வச்சுக்க முடியாது.
ஆனால் காட்டு மரங்களுக்கு அந்த வைரம் பாஞ்சு அந்த வேர்கள் அவ்வளோ ஆழமாக எடுத்து வச்சுக்கும். ஆனால் அதை அழிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக காடு அழிய போகும்போது நாமளே நம்மளை மல்லாக்கப்படுத்திட்டு எச்சி துப்புற மாதிரி ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்வியலை பதிவு பண்ண படங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ எனக்கு முன்னாடி பேசின இயக்குனர் சொன்னார், சின்ன படம் பெரிய படங்கிறது ஜெயிக்கிறது வந்து பெரிய படம், தோக்கத்து போணுச்சுனா சின்ன படம்னாரு. பொதுவாக வாழ்வியலை பதிவு பண்ணுற படங்கள் தான் பெரிய படம். இன்றைக்கு இயக்குனர் இமயம் இங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னா அவர் பெரிய பிரம்மாண்டத்தில் எந்த படமும் எடுக்கலை, அப்படியே போனார் கேமராவை தோளில் தூக்கிக்கிட்டு காட்டு பையன் மாதிரி கிடக்கிற ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு நீங்கள் தாண்டா கதாநாயகன் சொல்லிட்டு ஏவிஎம் தியேட்டருக்குள்ளே கடந்துச்சு இல்லையா, சினிமா முடங்கி ஒரு ஒரு அரங்கத்துக்குள்ளே கடந்த சினிமாவை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு வெயிலும் மழையும் அங்கெல்லாம் வந்து இந்த கேரவான் சொகுசு வாழ்க்கையெல்லாம் கிடையாது, மரத்தடியில் உட்காரு சாப்பிடு எழுந்துருன்னு சொல்லிட்டு போட்டு அந்த வாழ்வி எழுந்தினார். ஆனால் பிரம்மாண்டத்தை கோடிக்கணக்கில் இன்றைக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிற எந்த இயக்குனரையும் பேர் சொன்னால் தான் தெரியும். ஆனால் வாழ்வியலை பதிவு பண்ண இயக்குனரை இயக்குனர்னு சொன்னாவே அது பாரதிராஜா சாரை மட்டும்தான் குறிக்கும். இங்கே வாழ்வியல் முக்கியப்படுகிறார். ஏன்னா வாழ்க்கையை பதிவு பண்ணாத எதுவுமே வெற்றி பெற்றதில்லை. சமீபத்தில் ஒரு 5 வருஷத்தில் வாழ்க்கையை பதிவு பண்ணது. சமீபத்தில் நான் ரொம்ப மிரட்சியாக பார்த்துருந்தது ராட்சசி, நான் உடனே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன், இவ்வளோ அழகாக பதிவு பண்ண முடியுமா ஒரு பெண்மையுடைய ஆளுமையை உலகத்திலே வில்லனை நல்லவனாக காமிச்சது அந்த படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் கூட அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது மானுடத்துடைய தன்மை. அந்த வகையில் இந்த படம் என்பது வாழ்வியில் பதிவு பண்ணதுனால தான் இத்தனை அரங்கங்களில் வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த அங்கீகாரத்தை வந்து பணமாக்க முடியுமானா தெரியாது. ஊடக நண்பர்கள்கிட்ட வழக்கமாக நான் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் போய் வாழுங்கன்னு சொல்லி அமிச்சாங்க, ஊடக நண்பர்களை மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அமிச்சாங்க. யாரை வாழ வைக்கணும் யாரை வாழ வைக்கக்கூடாதுன்னு உங்கள் கையில் இருக்குது. 24 மணி நேரத்தில் ஒரு படத்தை நல்ல படம்னு உங்களால் சொல்ல வைக்க முடியும், 24 மணி நேரத்தில் ஒரு படம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியும் வைக்க முடியும். ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய தர்மம் காவல்துறைக்கு அடுத்தபடியாக, நீதித்துறைக்கு அடுத்தபடியாக, ஏன் கடவுளுக்கு அடுத்தபடியாக மக்கள் எடுத்த உடனே நம்புறது ஊடகங்களை மட்டும்தான். காலையில் என்ன பேப்பர் வருது ஒன்றுமே இருக்காது, நம்மால் டேபிளில் உட்காந்துட்டு 2 காசியும் எழுதியிருப்பான், அவன் இவனை வச்சுருந்தான் அவன் இவன் அவளை வச்சுருந்தான்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு நம்புவான். இவன் பொழுதுபோக்காமல் நம்ம எழுதிட்டு இருப்போம், ஆனால் அதை போய் நம்புவோம். அதனால வீடு என்ன சொன்னால், பத்திரிகை இந்த நாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கும் படைப்பாளனை ஒழுங்குபடுத்துவதற்கும் படைப்புகளை மேன்மைப்படுத்துவதற்கும் வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கும் கலைஞர்களுக்கு மட்டுமல்ல ஊடகத்தார்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை இந்த படத்தில் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. நிச்சயமாக இந்த மாதிரி துணிச்சலாக வினோத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, நிறைய படத்தில் ஒரு நல்ல நடிகனாக அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. எல்லா டெக்னீஷியன் அதை எடிட்டராக இருக்கட்டும், நீ எல்லாமே தெரிஞ்ச நண்பர்கள், எனக்கு அப்புறம் நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த படத்தை முழுசாக பார்க்கல, இருந்தும் எங்கள் காடுகளையும் மரங்களையும் செடிகளையும் இயற்கைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று எங்கோ ஒரு தமிழனுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கிறது, அந்த சிந்தனை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அனைவருக்கும் வணக்கம். வந்து அனைவருக்கும் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். புது வருஷம் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கை ஆரம்பிச்சிருக்கு. பாரதிராஜா சார் இருக்க மேடை இது, அந்த மேடையில் நாங்களும் ஒரு ஓரத்தில் இருக்கின்றது ரொம்ப சந்தோஷம். படத்தினுடைய தயாரிப்பாளர் சம்பசிவம் சாருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் ரமேஷ் ஜி சாருக்கு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் வந்து சந்தித்து இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடும்போது எனக்கு உண்மையாகவே இந்த படத்தினுடைய தலைப்பின் அர்த்தம் எனக்கு தெரியாது. நான் வந்து அடைவினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொல்கிறார்னா அடர்ந்த காடு அப்படின்னாரு. அது ஒன்றும் எனக்கு பெரிய ஈர்ப்பாக இல்லை. அடர்ந்த காடு இதில் என்ன ஈர்ப்பான ஒரு தலைப்பு இது அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் சொன்னார், அடர்ந்த காடுன்றது மட்டும் இல்லை சார், அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து எத்தனையோ உயிரினங்கள், எத்தனையோ வாழ்க்கை தேடிக்கிட்டு இருக்க ஜீவராசிகள், உணர்வுகள் உணர்ச்சிகள்லாம் அடங்கி எவ்வளோ வந்து உள்ள விஷயங்கள் வந்து அந்த காட்டை விட்டு வெளியவே தெரியாமல் அந்த காடு அடக்கி வச்சிருது அவங்கள. அப்படி தான் இன்றைக்கி மனிதருடைய வாழ்வியலும் இருக்குது. அதிகார வர்க்கம் இயலாதவர்களை, அதாவது விளிம்பு நிலை மனிதர்களை, வாழ உரிமை உள்ளவர்களை வந்து அவங்களோட உணர்வுகள் கூட வெளியே தெரிய விடாமல் அடக்கி வச்சுருக்காங்க. அதனோட அர்த்தத்தில் தான் அடவி அப்படின்னு சொல்லி வச்சு சொன்னார். உண்மையாகவே அந்த அர்த்தம் கேட்ட பிறகு இந்த அடவி மேலே எனக்கு பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு. ஸோ அந்த தலைப்பு வைத்ததற்காக முதல்ல வந்து இயக்குனர் ரமேஷ் ஜி சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வந்து எல்லாருமே இந்த ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். எனக்கு சாங்ஸ் பார்க்கும்போதெல்லாம் வந்து இளையராஜா சாருடைய சாயல் இருந்துச்சு.
நம்ம மண் சார்ந்த நம்ம உணர்வு சார்ந்த வாழ்வியல் நம்மளுடைய இசை அதில் கேட்டுச்சு எனக்கு. இசை வந்து நிறைய கம்ப்யூட்டர் சைட் நிறைய நம்மளுடைய தமிழ் இசையை மிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு நிறையா. அது இல்லாமல் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய இசை, நம்மளுடைய கலாச்சாரம்லாம் இருக்கணுன்றது ஆசை. அது இந்த சாங்கில் பார்த்தேன். புது வருஷத்தில் இந்த சாங் கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இசையும் பலருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு படைப்பு அப்படின்றது வந்து என்னுடைய சின்ன கருத்து என்னென்னா, ஏதோ ஒரு நாலு பாட்டு இருந்துச்சு, ஒரு ரெண்டு ஃபைட் இருந்துச்சு, ஒரு ரெண்டு மணி நேரம் போனோம், நம்மளோட பிரச்சனைகளை மறந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோம்ன்றதாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த நம்மளுடைய உரிமைகளை, நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய உறவு சிக்கல்களை வந்து இங்கே பேசுகிறதா இருக்கணும். ஒரு படம் பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு திரைப்படமாக நம்ம மனசில் இருக்கக்கூடாது. நம்ம நேரடியாக போய் ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்வை பார்த்துட்டு வந்ததாக அந்த ஒரு பாதிப்பு கொஞ்சம் நேரமாக தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். அந்த ஒரு படம் பார்த்தா என்ன பாதிப்பு நமக்குள்ளே இருக்கணுமோ அந்த பாதிப்பு எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே இருந்துச்சு. ஸோ இந்த குழுவில் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ஒரு திரைப்படம்ன்றது இப்போ சினிமா சார் சொன்னார், ஏவிஎம் செட்டுக்குள்ளே ஸ்டுடியோக்குள்ளே இருந்த சினிமா வந்து பாரதிராஜா சார் தான் முதல் முறையாக கிராமங்களை நோக்கி யதார்த்தமான மனிதர்கள் நோக்கி எடுத்துகிட்டு போனார். இப்போ வர்ற யதார்த்தமான படங்கள் எல்லாமே வந்து அவர் போட்ட விதையுடைய விழுதுகள் தான். இப்போ நான் என்னுடைய சுந்தரபாண்டியன் எடுக்கும்போது எனக்கு வந்து பாரதிராஜா சாருடைய பெரும் பாதிப்பு எனக்கு. அதனால தான் நான் வந்து தேனி பகுதியில் போய், எனக்கு தேனிக்கு சம்மந்தம் கிடையாது, ஆனால் தேனியில் போய் அந்த படத்தை எடுத்ததுக்குடைய மிக முக்கிய காரணம் வந்து பாரதிராஜா சாருடைய படைப்புகள் அவரும் தான். ஏன்னா இந்த மேடை அவர் இருக்க மேடையில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்கிறேன். அதே மாதிரி அவருடைய படங்களில் வந்து எடுத்தோடனே கையெடுத்து கும்பிட்டு என் இனிய தமிழ் மக்களே அப்படின்வாரு. அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு என்ன கிளாப்ஸ் கிடைக்குமோ அதை விட ஒரு நாலு மடங்கு அரங்குகள் அந்த சத்தம் கேட்கும். அதெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க நாங்கள். அதனோடய பாதிப்பில் நானும் என்னுடைய ரெண்டு படங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு படத்தை சமுத்திரகணி சார், அடுத்த படத்தில் இன்னொருத்தரை வச்சு பேச வச்சு தான் படம் ஆரம்பிப்பேன். அது வந்து அவருடைய பாதிப்பு தான். அந்த யதார்த்தமான வாழ்வியலை விதை விதைச்ச பாரதி சார் இருக்க மேடை, அவருடைய விழுதுகளாக இன்னும் நம்ம பதியப்படாத சொல்லப்படாத கதைகள் நிறைய இங்கே இருக்குது. அதையெல்லாம் தொடர்ந்து திரைப்படமாக பதிவு பண்ணோம். தொடர்ந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு புரட்சிகரமான விதைகளை, இந்த படம் ஒரு அரசியல் பேசியிருக்கு, மக்களுடைய வாழ்வுரிமையை பற்றி பேசியிருக்கு. நிச்சயமாக ஒரு படைப்புன்றது இப்படி தான் இருக்கும். நிறைய விருதுகள் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இன்னும் நிறைய விருதுகள், சர்வதேச விருதுகள் இந்த படத்துக்காக காத்திருக்கு நான் நம்புகிறேன். படத்தினுடைய அத்தனை குழுவில் இருக்கும் வாழ்த்துக்கள். வினோத் எனக்கு நான் மகான் அல்ல பார்த்துருக்கேன் நான். அவருக்கு வந்து நந்தா மிகப்பெரிய அடையாளம். இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து அதை தொடர்ந்து அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னா நிறைய நடிக்க தெரியாத நடிகர்கள்லாம் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து கால சூழல்கள் தான் காரணம். நடிக்க தெரிஞ்ச வினோத் மாதிரி ஆட்களுக்கான களம், அது அவங்களுக்கான இடம் நிச்சயமாக அவங்க கைக்கு வந்து சேரும் நான் நம்புகிறேன். இந்த புது வருஷத்தில் அது நடக்கட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் விருந்தினர்கள் எல்லாருக்குமே முதல் நன்றி. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, மீடியா பீப்புள் எல்லாருக்குமே உங்கள் டைம் எடுத்து வந்ததுக்காக ரொம்ப நன்றி. அடவி இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல காரணத்துக்காக, ஒரு நோபல் காஸ்க்காக, அதுக்காகவே எழுதப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ அதில் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்த டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாம்பசிவம் சார், ரெண்டு பேருக்குமே முதல் நன்றி. சரத் சார், இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து இந்த படம் எங்கே எடுக்கப்பட்டதோ அந்த ஊர், அந்த லைஃப், அதுலேருந்தே அவர் அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த வாழ்வியரோடு சேர்ந்த சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ, சதீஷ் சார் எல்லாருக்குமே, என் கூட நடித்த ஆக்டர்ஸ் பாண்டியனா, அப்புறம் பிரியா, அப்புறம் அபிராமி, ரொம்ப இயல்பான ஒரு ஆக்டர். அதே மாதிரி குணானா, சதீஷ், கார்த்தி, நிதின், நிறைய பேர் இருக்காங்க இந்த டீமில். ஸோ உங்கள் எல்லாரோட பங்களிப்புக்கும் ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு மலை கிராமத்தில், ஒரு சின்ன கிராமத்தில் எடுத்தோம். அந்த ஊர் மக்கள் அவங்க வந்து எங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் எல்லோரையும் தாண்டி அவங்க டெய்லி எங்கள் கூட வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிற படம். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி ஆக்சுவலி. ஸோ இசைக்கலைஞனாக வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் எ ஃப்ளோட்டிஸ்ட் அண்ட் சாக்ஸோஃபோன் பிளேயராக. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஆஸ் எ ஃபுல் மியூசிக் டைரக்டர் கம்போசராக வந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண வந்து நீங்கள் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னது வந்து டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சார் சாம்பசிவன் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணி இது நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு வந்து இது பண்ணாங்க. ஐம் வெரி ஹாப்பி. இந்த டைமில் வந்து ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து என்னோடய நன்றி தெரிவித்துக்கிறேன். அட் தி சேம் டைம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் அம்மா அப்பா அப்புறம் என்னோடய மியூசிஷியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி இந்த படத்துக்கு வந்து தே ஹவ் டன் கிரேட் ஹெல்ப் ஃபார் மீ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு அதிகமாக பேச தெரியாது. இந்த படம் பார்த்தேன், நான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ரொம்ப வாழ்வியல் இதை சொல்லி அந்த மலைவாழ் மக்களோட கல்ச்சர் அந்த எல்லாத்தையுமே நல்லா பதிவு பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த படம் நல்லா ஓடணும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவின் நாயகன் வந்து சரத் ஜடா, மியூசிக் டைரக்டர். எல்லா விழாவுக்கும் நாயகன் வந்து எங்கள் இயக்குனர் இமயம், டைரக்டர் பாரதிராஜன். அவங்க வந்து நேற்று நைட் ரொம்ப லேட்டாக இருந்தது, 3 மணிக்கு நிக்கில் ப்ரோ சொன்னார் 3:00 வரைக்கும் ஒரு வீடு ஃபங்க்ஷனாக இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் படத்து மேலே இருக்க டெடிக்கேஷனில் இந்த விழாவுக்கு கமிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆரம்பமான ஒரு சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசராக இருந்தால் கூட மனதளவில் ஒரு பெரிய ப்ரொடியூசர்னு இது வந்து பாரதிராஜன் டிசைட் பண்ணி இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே, அவ்வளோ கமிட்மெண்ட்டில் சினிமாக்காக ஹெல்ப் பண்ணோம், ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க அப்படின்றத படமும் பார்த்துருந்தாங்க. இந்த இந்த படம் வந்து என்னென்னா ஒரு சோஷியல் கன்சர்னான படம். அதாவது மரத்தெல்லாம் அழிச்சிட்டு தண்ணி வரதெல்லாம் தடுத்துட்டு அப்புறமா வந்து ஊரில் வந்து மழைனாலே பெய்யலை. ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து காடு இருந்தால் மட்டும்தான் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்காக ப்ரொடியூசர் வந்து கதையை எடுத்திருந்தார். ஸோ இதை வந்து டைரக்ஷன் லெவலில் டிஓபியாகவும் டைரக்டராகவும் ரமேஷ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஷார்ட் டேஸில் வந்து இந்த படம் பண்ணாங்க, ஒரு 21 டேஸாக இருக்கும் இந்த படம் பண்ணும்போது. ஸோ இதில் தான் மழை இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இருந்து ஒரு ப்ராப்பரான வந்து இதுக்கு வந்து வழியே இல்லை. அந்த கோத்தகிரியில் போகும்போது ஒரு இடம் வரைக்கும் தான் பஸ் டிரான்ஸ்போர்டேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தூரம் நடந்து போனோம். ஒரு ஒத்தடிப்பாக தான் இருக்கும். ஜீப்பில் இவ்வளோ கேமராலாம் எடுத்துகிட்டு இந்த க்ரூவெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு இந்த படம் எடுத்து அந்த ஸ்ட்ரகிளிங்லாம் பார்க்கும்போது படம் எடுக்கிறது உண்மையுமே இவ்வளோ கஷ்டம்ன்றதை அங்கே ஃபீல் பண்ணோம். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்து இதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். மீடியா பீப்பிள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஒரு லோ பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் நிறைய பாசிட்டிவான திங்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா தியேட்டரில் கொஞ்சம் ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதுக்காக எங்களோட நன்றி வந்து திரு டாக்டர் பாக்கியராஜன் பாரதிராஜ் அண்ணனுக்கும், டாக்டர் சிவி குமார் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, ஸோ எஸ்ஆர் இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னோடய நன்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின்லாம் ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணாங்க. ஸோ சப்போர்ட்டிங் ஹீரோயினாக இருக்கட்டும், இல்லை ஹீரோவாக இருக்கட்டும், விஷ்ணு பிரியா இருக்கட்டும், ராஜபாண்டியனாக இருக்கட்டும், இல்லைன்னா வினோத் கிருஷ்ணன், இல்லை அம்மு அபிராமி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அங்கெல்லாம் வந்து அவ்வளோ பணி இருந்தது. அந்த பணியிலையும் அவ்வளோ கஷ்டத்துலையும் இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க. அனைவருக்கும் நன்றி. இதை வந்து தியேட்டரில் போய் பார்த்து நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம். வருகை புரிந்துள்ள அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. எனந்த வணக்கத்தை பதிவு பண்ணி வரமிட்டு காலத்தாப்பதம் நைட்டு ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி தான், அதில் கலந்துக்கிட்டு தாமரத்துலேருந்து இந்த கோயம்பேட்டு வழியாக வரதான் லேட் ஆகிடுச்சு. படத்தை ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். இந்த படம் இயற்கையை பற்றி, காடு வளம் நல்லா இருக்க வேண்டுங்கிற ஒரு அன்பு உள்ள கொண்டவர் நம்ம ப்ரொடியூசர் சாம்பசிவம் அன்பு தம்பி. அவர் இதற்கு முன்னாடியே ஒரு சிறிய குறுப்படம் எடுத்திருக்காரு, அதுலேயே அவரே விவசாயத்தை பற்றி, அந்த விவசாயம் அழியப்படும் போது அந்த நெல் கதிர் நாற்று நடுற இடத்துலையே ஒரு பினிஷிங் டைமில் அந்த உள்ள அந்த சேத்துலேயே உளுந்து அழுகிற மாதிரி ஒரு பினிஷிங் பண்ணியிருப்பார். அவருடைய அந்த அன்பு உள்ளத்தை, இந்த இயற்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி, இதில் வருமானத்துக்காகலாம் ஒரு நிச்சயம் அந்த படத்தை எடுத்துருக்க முடியாது. அதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. லாபம் பார்த்து எடுக்கிறது ஒரு சினிமா, இது நாடும் வளமும் நல்லா இருக்கணும், இயற்கை வளம் நல்லா இருக்கணும்னு எடுக்கிறது ஒரு சினிமா. இந்த இயற்கை குணம் கொண்ட அந்த அன்பு உள்ளத்திற்கு எங்கள் சேலம் வர தொழிலாளர்கள் சார்பாகவும், என் சார்பாகவும், எங்கள் இதய தெய்வம் என் அன்பு ஐயா இயக்குனர் இமயத்தின் சார்பாகவும், என்னை இந்த சினிமாவில் எங்கள் இயக்குனர் இமயம் புகுத்தியிருக்காரு. அதுதான் இந்த இடத்துல என்னை நிற்க வச்சுருக்கு. எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு நினச்சிக்கிறேன் எங்கள் இமயம். இப்போ பல பேருக்கு இவர் இந்த சாம்பசிவத்துக்கு சேர்த்து அவர் வந்து இந்த மேடையில்
அலங்காரம் பண்ணனா இன்னொரு அங்கீகாரம் இந்த திரைப்படத்துக்கு அவருக்கு ஒரு முகவரி கிடைக்கிற நோக்கத்துக்காக நேற்றுக்கும் அவர் இந்த திரைப்படத்தை அவருடைய தியேட்டர்லேயே பார்த்துட்டு இப்போவும் இவருக்கு கொடுத்துருக்காரு. இந்த பொன்னான நேரத்தங்க ஐயா இவ்வளோ சாம்பசவத்துக்கு அந்த அன்பு உள்ளத்துக்கு இந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி தந்த ஐயாவுக்கு முன்ன சிறந்தார்ந்த நன்றியை அவர் பாதத்துக்கு அணுகி ஆக்கின்றேன். எந்த ஒரு லாபத்தையும் அவர் எதிர்பார்த்து செய்ய மாட்டார். அன்பா அணுகி அன்பா பேஸ்டா அவன் பெரியவனா சின்னவனா ஏழையா இல்லை பிச்சைக்காரனா கூட அவருக்கு தெரியாது. மதிக்கக்கூடிய ஒரு அன்பு எதிர்பார்ப்பலாக உள்ள எங்கள் அன்பையா அவர் வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்மளாம் யாருமே பெருசு கிடையாது. சாம்பசவத்து கிடைச்சது எங்கள் ஐயா வந்தது ஒரு பெரிய கிரீடம். இந்த படத்துக்கு கண்டிப்பாக அது வெற்றி பெறும். உங்கள் ஆதரவோடு என் ஆதரவை இணைத்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். பொண்ணு நடித்தது அது இருப்பா அவங்களோட இது நல்லாயிருக்கும். படத்தில் ஒளிப்பதிவு செம்ம சூப்பராக இருக்கும். அனைத்து கலைஞர்களுக்கும் நான் நன்றியை கடமைப்பட்டுள்ளேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் படத்தில் எடுக்கும்போது வந்தவொடனே சார் மற்றதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம் படம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் படம் பண்ணோம். ரொம்ப ஷார்ட் ஃபீல்டில் பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபீல்டில் பண்ணதுக்கு வந்து முச்சம் என்னோட ஆர்டிஸ்ட் மீனா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எல்லாருமே ஷூட் முடிச்சு வீட்டுக்கு போனோடனே ரூம் போய் யோ அவருக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சுருக்கலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடிஞ்சது படத்தை. அண்டு சரத் ஜெரா பற்றி பேசுவாங்க. நான் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற மியூசிக் டைரக்டர். ஃபியூச்சரில் ஐ கேன் சி நல்ல நம்பர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா பண்ணுவார். அப்போ இதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு ப்ரொடியூசர் போகணுன்னா நம்மளோட ஹெல்ப்பும் தேவைப்படுது. இது வரைக்கும் நிறையா 10 அவார்டு கேட்ட வாங்கியிருக்கேன். ட்ரெயின்ஸில் அவர்ஸ் 10 அவார்டு வாங்கியிருக்கோம். நான் நாமினேட் ஆகியிருக்கேன். ஏப்ரல் வரைக்கும் நடக்க இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம திருப்பி நாமினேட் பண்ணியிருக்கோம். திருப்பி ஃபர்தராக கிடைக்கணும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயம் வந்து ஃபர்தராக போகிறதுக்கு உங்களோட ஹெல்ப் நிச்சயமாக தேவைப்படும் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் த மூவி. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ் சார். அடுத்ததா அடுத்த விருது பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் ஸ்பெஷல் மென்ஷன் சரத் ஜடா அவர்களுக்கு, பெஸ்ட் எடிட்டிங் சதீஷ் குரோசோவா அவர்களுக்கு அடுத்த விருதை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பெஸ்ட் லீட் ஆக்டர் ஸ்பெஷல் மென்ஷன் வினோத் கிஷன் அவர்களுக்கு இந்த விருதை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அடவி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடக்க போகுது. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இந்த இசை இனிய தமிழர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, வந்திருக்கும் இசை பெருமக்களே, இதில் சம்பந்தப்பட்ட கலைஞர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். அடவி இங்கே அடவின்னா என்ன அப்படின்னே நாம் வனம் தெரியும், வனாந்தரம் தெரியும், அடர்ந்த காடுலாம் தெரியும். அடவிங்கிறது நல்ல தமிழ் எனக்கே புரியல முதல்ல அடவி. அப்புறம் அந்த எழுத்தாளர் ஃபோன் பண்ணி அடவின்னா என்னம்மான், அடர்ந்த காடு. ஏன்னா தமிழ் நமக்கே தெரியல அவ்வளோ அழகாக அதை இது பண்ணாங்க. இந்த படம் பார்த்தேன். பாவம் தயாரிப்பாளர் எவ்வளோ துணிச்சல் இருக்கும். உண்மையிலே ரமேஷ் நம்பி
இந்த படத்தைக்குள்ளே இந்த கதையை கேட்டால் கமர்ஷியலாக ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, எது சம்பாதிக்கலாம், இது அப்படி இல்லை, நல்ல எண்ணத்தோடு செய்திருக்கு. அதான் அதை பாருங்கள். அப்புறம் இந்த சாம்பசிவம் இவரா அப்படின்னு எளிமை. ரெண்டாவது அந்த மண்ணை நேசித்தவன், அந்த அடர்ந்த காடை நேசித்து நேசிக்காமல் அந்த படம் பண்ண முடியாது. அந்த டைரக்டர்ஸ் மாதிரி இதில் சம்மந்தப்பட்டவர்கள் மியூசிக் டைரக்டர் கூட அங்கே வாழ்ந்த மாதிரியே இருக்கும். அந்த அந்த இப்போ நான் மண் வாசனைனா மண் வாசனை அது வேறு. இந்த அடர்ந்த அந்த வனாந்தரத்தில் அந்த ஊட்டியில் அந்த மக்களோட இருந்து அப்படியே பிசைஞ்சு கொடுத்த மாதிரியே இருந்து இந்த படம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா அதில் இவங்களத்த ஒரு சிலரை தவிர பாக்கி எல்லாம் அங்கே வாழ்கின்ற மக்கள் அந்த முகங்கள் அப்படியே அந்த வனாந்தரத்தில் வாழ அந்த மலைவாழ் மக்களை வச்சு சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி யதார்த்தமாக போய் வில்லேஜில் அப்போ வந்த போனவெல்லாம் இருந்து படம் எடுப்போமோ அதே மாதிரி அங்கே நாலு ஆர்டிஸ்ட்டை தவிர அஞ்சு ஆர்டிஸ்ட்டு அதை தவிர பாக்கி எல்லாம் லோக்கல் பீப்புள். ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒரு ஸ்மெல் இருந்தது, ஹில் ஸ்மெல். ஒரு படம் பார்த்தா அந்த ஃபீல் வரணும். அது இருந்தது நல்ல காரியத்திற்காக பண்ணீங்க. அதுலேயும் ரொம்ப குறைய சொன்ன நம்ம பட்ஜெட்டை சொல்லக்கூடாது. இவ்வளவு குறைந்த பட்ஜெட்டில் படம் பண்ண முடியுமான்னு எனக்கே தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா அது குறைந்த நாட்கள். நான் முத படம் பண்ணும்போது 28 நாள் 5 லட்சம் ரூபா டோட்டல் ஃபில்மே அந்த காலத்தில். அப்போ என்னையும் செலவுலாம் வந்து ஒரு பாக்கெட்டில் 10 ரூபா வச்சுருப்பேன், 2 எல்லி வாங்குவேன், 1 எல்லி ஸ்ரீதேவிக்கு 1 எல்லி கமல்ஹாசன் அவ்வளோ. அப்படி படம் எடுப்பேன். அந்த மாதிரி ரொம்ப அழகாகவும் சிக்கனமாகவும் படம் எடுத்திருக்கேன். ஆனால் நிறைவாக அது ஒளிப்பதிவும் சரி, அந்த நம்மளே வி ஆர் லிவிங் இன் த பிளேஸ் வித் தோஸ் பீப்புள்ங்கிற மாதிரி இருக்கு. அதில் இந்த ஹீரோ அவன் கண்ணு பற்றி சொன்னான், யூ கேட் அ குட் ஐஸ். நான் எப்பவுமே பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கண்ணு போவேன். ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருப்பான். அதில் காதலை கூட ரொம்ப அப்படி லைட்டாக சொல்லி சீண்டி விட்டு அந்த பொண்ணு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். அவருக்கு கொஞ்சம் ரோசை வரட்டும் அப்படின்னு சில சில சீன்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் வைல்டாகி இந்த பொண்ணு பழுதியப்பா பாருங்கள், 3 பேரை சாக்கில் போட்டு அந்த போலீஸ்கார் ஃபென்டாஸ்டிக். அந்த வய அந்த ஃபேஸில் இந்த எக்ஸ்பிரஷனில் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ எக்ஸ்பிரஷன் வரணும். ஏன்னா அவன் அடிக்கும்போது நாமளும் சேர்ந்து அடிக்கணும் போல இருக்கு. அதில் வில்லதான் அவர் இருக்கார், அவர் பேர் என்ன, ரொம்ப அற்புதமாக பண்ணியான். இங்கே பா பேண்ட் ஷர்ட்டோட இருக்கார். அந்த அந்த கேரக்டருக்குன்னே இருந்த மாதிரியே இருக்கும். அப்படி முகத்தோட்டம் சரி, பாவனைகளும் சரி, வில்லை கொடுமையான ஆள். ஐயோ ஐயோ, ரொம்ப ஒரு மலை மலைவாழ். அதாவது காலகாலமாக 30, 40, 50 காலமாக நாங்கள் இருந்த பூமிடாக அது அதுக்கு போராடுறது விஷயம். ஏன்னா எஸ்டேட்டை வாங்கிடுவாங்க இவங்க, நடந்து போகிறது கூட வழியில் ரொம்ப பண்ணுறாங்க. அங்கே போய் நீ ஃபேக்ட்ரி கட்டுறது, கட்டடங்களை கட்டுறது. எனக்கு இப்போ சமீபங்களும் ரொம்ப என் வீட்டில் கூட கார்டனில் என்ன பண்ணுவாங்க, வந்தவன் நல்ல கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கேன், சக்க சக்க சக்கத்தை வெட்டி விட்டு போயிடும். நான் யோசிப்பேன், அழகுக்காண்டி வெட்டுறோம், இது தலைச்சு விழுந்து விடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செடி அப்படி வந்துருக்கோம். அதை நம்ம 1 செகண்டில் வெட்டிடுறோம். அதேமாதிரி மரத்தை வெட்டுறது ஒரு மனிதனை வெட்டுற மாதிரி தான் அது. ஆனால் வேறு வழி இல்லாமல் கார்டனை அப்படி வெட்டி விட்டுறோம். அந்த செடி கிள்ளும் போதெல்லாம் எனக்கு கஷ்டப்படும். ஏன்னா நான் பூவையும் செடியும் பார்த்தே வளர்ந்துவேன். ஃபாரஸ்டில் போய் பொன் வண்டு அங்கே இருக்க கரெக்டான இப்படி அதை லவ் பண்ணுவேன். கல் கூட ஒரு கல்லுகளை லவ் பண்ணுவேன். அது அதே மாதிரி இந்த யூனிட் எல்லாமே நீங்கள் அந்த நேசிச்சிருக்கீங்க அந்த மலைவாழ் மக்களை. அது தெரியுது படத்தில். அதில் மியூசிக் டேரக்டர் கூட அதை சார்ந்தே தான் போட்டுருக்காங்க மியூசிக். அந்த அந்த வட்டாரத்தில் அவர்கள் என்ன எதிர்க்குமோ அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் வந்து சினிமா வந்து பெரிய நட்சத்திரங்கள் நடித்து அதெல்லாம் தயவு செய்து கண்டென்ட் என்ன புதியதாக இருந்தாலும் எப்படி வந்திருக்காங்கன்னு இவங்களைத்தான் நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். அதையும் நான் கூட இன்னும் தயாரிப்பாளர் சொல்லுவேன், தீபாவளி பொங்கல் இந்த பண்டிகைலாம் பெரிய பெரிய படங்களை விடாதீங்க. என்றைக்கு எந்த நாட்கள் போட்டாலும் படம் போயிடும். இந்த சாதாரண படங்களை
பண்டிகை அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் நமக்கு சூப்பர் ஸ்டார் படமாக இருந்துட்டு அது எந்த தேதியில் விட்டாலும் வந்துடுவோம். இந்த சின்ன படங்களை மட்டும் அந்த நல்ல நாட்களில் விட அனுமதிங்கள் அப்படின்னு போராடிட்டு இருக்கேன். அப்போ தான் இந்த படம்லாம் நிற்கும். இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தூக்கிடுவோம். இந்த இந்த தியேட்டர் அது இந்த அது ஒரு ஃபைட் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடணும். அப்போ தான் இளைஞர்களுக்கு கொஞ்சம் அந்த இது வரும். இன்றைக்கி நிறையா டெக்னீஷியன் உண்டாங்க, சின்ன பசங்க சூப்பர். எல்லோரும் எனக்கு காலில் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை என்னை வயசாக ஒன்றா கிட்டிக்கலையே. நான் இன்னவங்கள மாதிரி இருக்கிறது பேண்ட் ஷர்ட்டு டைட்டாக போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு இந்த காலில் விழுந்தாலே பக்குன்னு ஆகிடும். ஓ நம்ம எரிஞ்சு போயிட்டோமா அப்படின்னு. மகிழ்ச்சியாக இருக்குது. படம் பார்த்து தேன்மொழி என்னோட அசிஸ்டன்ட் அதுதான் அதுக்கு டைலாக். அது இந்த அந்த பொண்ணு காட்டிலே வாழ்ந்தவ, அதை ரொம்ப நேசித்து வாழ்ந்தவ. இன்றைக்கி அவளுக்கு தெரிவிக்கக்கூடிய சில வரிகள் ஒரு இலக்கிய அறிவு எனக்கு கூட கிடையாது. நம்மளுக்கு புரியாத அந்த கவிதையே புரியாது சில நேரம். என்ன தெரியல வரல. எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எளிமையாக அழகாக நல்ல மோட்டிவேஷனோட ஒரு படம் எடுத்துருக்கீங்க. சினிமா அப்படிங்கிறது அந்த அரிதாகம் இல்லாமல் எடுத்துருக்கீங்க. அதுக்காண்டி உங்களை ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஹீரோ நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருந்தீங்க. Everything is good in this film. Nice. Valga.